அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு 10 மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எதனால் ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து 10 மாவட்டத்தில் வந்து அப்டேட் வந்து ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 மாவட்டத்துக்கு மட்டும் ரிசல்ட் வந்து அறிவிச்சிட்டாங்களே. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருந்தாங்க. ஸோ அந்த நிலைமையில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யார் யாருக்கு வந்து வெளியாகும், ஸோ எப்படியெல்லாம் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்காக ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாரு எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து இன்றைக்கி வந்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக ஒரு 10 மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே அப்படி அப்டேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாலும் இது மாதிரி பார்த்திங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து PDF வந்து டவுன்லோட் ஆகும். அந்த PDF-ல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட்டா பர்த்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூஆர்எல் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்து உங்கள் வீடியோ தெரிய வந்து வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்து பண்ணணும், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக முடித்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக எந்த மிஸ்டேக்கும் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து இருந்தாலே போதும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான முன்னுரிமைக்கான சான்றிதழ் அவங்க வந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்களுக்கு வந்து வேலையை வந்து கிடைச்சிக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடிய வரையில் எல்லாருக்கும் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.